இயக்க விதிகள் பகுதி எ ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதலாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? இதற்குரிய பதில் பொருளின் நிறை. இரண்டாவது கேள்வி, ஒரு ராக்கெட்டில் எரிபொருளின் எரிப்பு மூலம் உற்பத்தி செய்யப்படும் பெரிய அளவிலான வாயுக்கள் அதன் வால்முனை வழியாக கீழ்நோக்கிய திசையில் மிக பெரிய வேகத்துடன் தப்பிக்க அனுமதிக்கப்படுகிறது மற்றும் ராக்கெட்டை மேல் நோக்கி நகர்த்த வைக்கிறது. ராக்கெட் எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? இதற்குரிய பதில் உந்த அழிவின்மை விதி. மூன்றாவது கேள்வி, இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது கூற்று, பறக்க தயாராகும் ஒரு விமானத்தின் உள்ளே இருக்கும் ஒரு விமானி நியூட்டனின் முதல் விதிப்படி செயல்படுகிறார். இரண்டாவது கூற்று, சீரான வேகத்தில் இயங்கும் ஒரு தொடர்வண்டியின் உள்ளே இருப்பவர் நியூட்டனின் முதல் விதிப்படி செயல்படுகிறார். இவற்றில் எது சரி? இதற்குரிய சரியான பதில் மூன்றாவது ஆப்ஷன், ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரி. நான்காவது கேள்வி, புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க எந்த விதி பயன்படுகிறது? புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க எந்த விதி பயன்படுகிறது? இதற்குரிய பதில் நான்காவது ஆப்ஷன், நியூட்டனின் இயற்பியல் விதி. ஐந்தாவது கேள்வி, சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால். சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால். இதற்குரிய பதில் நான்காவது ஆப்ஷன், எஃப் தொகுபயன் வரும். ஓகே, திருத்திக்கோங்க, எஃப் தொகுபயன். அந்த நெட் அமௌண்ட் சீக்வல் டு ஜீரோ. அடுத்ததாக பகுதியா குருவினா. ஆறாவது கேள்வி, நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? இதற்குரிய பதில் பாருங்கள், ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமமற்ற புறவிசை எதுவும் செயல்படாத வரை பொருளானது தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இப்பண்பினை நிலைமம் என்று அழைக்கிறோம். வகைகள், முதலாவது ஓய்வில் நிலைமம், இரண்டாவது இயக்கத்தில் நிலைமம், மூன்றாவது திசையில் நிலைமம். ஏழாவது கேள்வி, 5 நியூட்டன் மற்றும் 15 நியூட்டன் விசை மதிப்புடைய இரு விசைகள் ஒரே நேரத்தில் பொருள் மீது செயல்படுகின்றன, இவைகளின் தொகுபயன் விசை மதிப்பு யாது? 5 நியூட்டன் மற்றும் 15 நியூட்டன் விசை மதிப்புடைய இரு விசைகள் ஒரே நேரத்தில் பொருள் மீது செயல்படுகின்றன, இவைகளின் தொகுபயன் விசை மதிப்பு யாது? இதற்குரிய பதில் பாருங்கள், இதனுடைய தொகுபயன் விசை மதிப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்துடனே F2 - F1, அதாவது ரெண்டாவது விசையிலிருந்து முதல் விசையை கழிக்கணும். அந்த ரெண்டுக்கிடையே உள்ள வேறுபாடு தான் 15 நியூட்டன் - 5 நியூட்டன். பதில் என்ன வரும்னா 5 நியூட்டன். ஓகே, சாரி, 10 நியூட்டன் வரும். இந்த விசைகளுடைய தொகுப்பின் விசையோட மதிப்பு வந்து 10 நியூட்டன். அதுபோக இன்னொன்று, அது கூட என்ன கேள்வி கேட்கலாம்னா அது வந்து எத்து திசையில் செயல்படும் கேட்டால், அதிகமான விசையின் திசையில், அதாவது அந்த ரெண்டாவது விசையோட மதிப்பு அந்த 15 நியூட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய இதில் தான் தொகுப்பின் விசையும் செயல்படும். ஓகே, அடுத்த கேள்வி, 8வது கேள்வி, நியூட்டனின் இரண்டாம் விதி வரையறு. இதற்குரிய பதில் பாருங்கள், நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். F = ma - v - u/T = Fc = ma. அடுத்ததாக ரோமன் லெட்டர் 3 பெருவினா. 9வது கேள்வி, நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விவரி. நிலைமத்தின் வகைகள், முதலாவதாக ஓய்வில் நிலைமம். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும். எடுத்துக்காட்டு, கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், இவை யாவும் ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டாகும். இரண்டாவதாக இயக்கத்தில் நிலைமம்.
இயக்க நிலையில் உள்ள பொருள் நமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். எடுத்துக்காட்டு, நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமமாகும். மூன்றாவதாக, திசையில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது. திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும். எடுத்துக்காட்டு, ஓடும் மகிழ்ந்து வலைபாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமமாகும். ஓகே விவர்ஸ், இவ்வளவுதான் இந்த அலகு ஒன்றில் உள்ள ஒப்படைப்புக்கான கேள்வி பதில்கள். இனி அடுத்ததாக அலகு 7 மற்றும் அலகு 12 ஒப்படைப்பில் உள்ள பதில்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். அதுவரை எங்களுடன் சேனலுடன் இணைந்திருங்கள். அதுபோக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிருங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அதுபோக இந்த எங்களுடைய சேனலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் எங்களுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.